தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் திருப்பத்தூர் மாவட்ட கல்வி நிறுவனங்களுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சிவசேனா கட்சியில் வில் அம்பு சின்னம் முடக்கப்பட்டதால் உத்தவ் தாக்கரே அணிக்கு தீபச்சுடர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. அந்தேரி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. சட்டமன்ற தொடர் 17ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் இன்று நடைபெறும் சமூக நல்லிணக்க மனித சங்கிலியில் 50க்கும் மேற்பட்ட இயக்கங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதாக கூட்டறிக்கை ஒன்றில் அந்த இயக்கங்கள் கூறியுள்ளன. மாலை 4 மணி முதல் 5 மணி வரை மனித சங்கிலி நடைபெறும். தமிழ்நாட்டுக்கு 1771 புதிய பேருந்துகளை வாங்க ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டுள்ளது. டீசலில் இயங்கும் BS6 ரக என்ஜின்கள் கொண்ட 3 விதமான பேருந்துகளை வாங்க ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது. தீபாவளியன்று பட்டாசு வெடிப்பதற்கு அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க வேண்டும். பசுமை பட்டாசு மட்டுமே வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் பொன்விழா ஆண்டு நிறைவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக மதுரை மாநகர காவல் நிலையங்களில் கிரேட் என்ற கண்காணிப்பு அறை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் வருபவர்களின் மனுக்களை பெறவும் காவல் நிலையத்தை கண்காணிக்கவும் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மதுரை மாநகர காவல் ஆணையர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பெய்த கனமழை காரணமாக ஒரே நாளில் 18 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். டெல்லியில் 3வது நாளாக விட்டுவிட்டு பெய்த மழையால் முக்கிய சாலைகள் ஆறு போல காட்சியளித்தன. மறைந்த சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் உடலுக்கு இன்று முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் உள்ளிட்டோர் இறுதிச் சடங்கில் பங்கெடுக்கின்றனர். முலாயமிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக உத்தரப்பிரதேசத்தில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். முலாயம் சிங் உடலுக்கு அவர் நேரில் அஞ்சலி செலுத்தினார். கர்நாடகத்தில் ஆட்டோக்களை பறிமுதல் செய்யும் அரசின் நடவடிக்கையை கண்டித்தும் தங்களுடன் பணி ஒப்பந்தம் செய்துள்ள ஓலா உபர் நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் இறங்கினர். பாரதிய ஜனதா பரப்பி வரும் வெறுப்பு, வன்முறை, கோபத்துக்கு எதிரானதுதான் ஒற்றுமை நடைபயணம் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹிரியூர் என்ற இடத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதை தெரிவித்தார். நாட்டிலேயே கர்நாடக மாநிலம்தான் ஊழலில் ஊறி திளைக்கும் மாநிலம் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சாதாரண பணி மாறுதலுக்கு கூட 40% கமிஷன் கேட்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் ஐயங்கோட்டையில் ரத்னகுமார் என்ற வாலிபர் கடத்தப்பட்ட புகாரில் 3 பேரை பட்டிவீரன்பட்டி போலீசார் கைது செய்துள்ளனர். விக்னேஷ், மைதிலிநாதன், அபிகுமார் ஆகியோர் கைதான நிலையில் எஞ்சிய 3வரை தேடி வருகின்றனர். திருமயம் அடுத்த ஆதனூரில் சாலை அமைப்பு பணிகளுக்காக மண் எடுப்பதாக கூறி நம்பியான் கண்மாயிலிருந்து எடுக்கப்படும் மண் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கோவையில் உலக மனநல நாளில் 500 இருசக்கர வாகனங்களில் விழிப்புணர்வு வாசக பதாகைகளை ஏந்தி கல்லூரி மாணவர்கள் சாதனை முயற்சி மேற்கொண்டனர். ஆரோக்கியமான மனநிலையை மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அறிவித்தபடி கரும்புக்கான சிறப்பு ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. திருவண்ணாமலையில் 36வது இளையோர் மாநில தடகள போட்டி வரும் 16ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த போட்டியில் 4000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கெடுக்க உள்ளதாக மாநில தடகள சங்க துணைத் தலைவர் கம்பன் தெரிவித்துள்ளார். உதகை அருகே தடுப்புச் சுவர் கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் கட்டட பொறியாளர் அர்ஷத் கைது செய்யப்பட்டார். மஞ்சனக்குறை பகுதியில் பாதுகாப்பின்றி கட்டுமானம் நடந்ததால் உயிரிழப்பு நேரிட்டது. திருப்போரூரில் பிரபல தனியார் பல்கலைக்கழகத்தில் சீட் வாங்குவதற்கு நீதிபதி போல பேசி மோசடி செய்ய முயன்ற முகமது அல் ஆமீன் என்பவர் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டு சைபர் கிரைம் போலீசார் அவரிடம் விசாரித்து வருகின்றனர். சாத்தூர் அடுத்த தாயிரிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்து 3 நாட்களேயான குழந்தை இறந்ததால் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். அறுவை சிகிச்சை முடிந்ததும் முத்துக்கணி என்றவர் இறந்ததே போராட்டத்துக்கு காரணம். ராயப்பேட்டை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் பள்ளத்தில் மினி டேங்கர் லாரி சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆரேபுரத்திலிருந்து சமையல் எண்ணெய் ஏற்றிச் சென்ற லாரி ஒரு இடத்தில் யூ டர்ன் செய்யும் போது சாக்கடை பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது.
பட்டுக்கோட்டை அருகே காசாங்காடு இந்தியன் வங்கியில் தாட்கோ மூலம் கடன் பெற விண்ணப்பித்து பல மாதங்களாகியும் கடன் தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட முரளி என்பவர் உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறார். பயிர்காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிடக் கோரி கும்பகோணத்தைச் சேர்ந்த விமல்நாதன் வழக்கு தொடுத்திருந்தார். இதுகுறித்து பதிலளிக்க ஒன்றிய மாநில அரசுகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் தீக்காயங்களுக்கு சிகிச்சை பெற்று உயிரிழந்தார். ஆனால் இறப்பு சான்றிதழை வழங்காததால் 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தனியார் மருத்துவமனைக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி வேலூரில் விரிவுரையாளர்கள் போராட்டம் நடத்தினர். கல்லூரி ஆசிரியர் நியமனத்தில் நேர்காணல் முறையையே தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கைகளில் ஒன்று. அரசு பள்ளி வளாகங்களை மதம் சார்ந்த அமைப்புகள் பயன்படுத்த தடை கோரி கோவை இந்திய மாணவர் சங்கத்தினர் ஊர்வலமாக சென்று முதன்மை கல்வி அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். ஆர்எஸ்புரம் மாநகராட்சி பள்ளியில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி மேற்கொண்ட வீடியோ பரவியதே இதற்கு காரணம். நவராத்திரியையொட்டி வாகனம் வாங்கியோர் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 57% உயர்ந்திருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு 5.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 6 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்து காரணமாக அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆலங்கிணறு பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்ற யாசகர் கடந்த 10 ஆண்டுகளாக யாசகம் பெற்ற பணத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசின் பல்வேறு நிவாரணங்களுக்காக வழங்கியுள்ளார். அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 தென் மாநிலங்களை உள்ளடக்கியதே திராவிடம் என ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். ஆனால் தற்போது திராவிடம் என்றால் தமிழ்நாடு மட்டும் என கூறப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதிமுக உட்கட்சி பூசலை சட்டமன்றத்துக்குள் கொண்டு வரக்கூடாது, தொகுதி பிரச்சனை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இதை அவர் தெரிவித்தார். இந்திய ஸ்டார்ட் அப்புகள் விரைவில் செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டங்களை தொடங்கும் என ஒன்றிய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்திய விண்வெளி கூட்டமைப்பின் மாநாட்டில் இதை அவர் தெரிவித்தார். டெல்லியில் 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக காற்று மாசு குறைந்து காற்றின் தரம் மேம்பட்டது. டெல்லியை அடுத்துள்ள குருகிராம், காசியாபாத், கிரேட்டர் நொய்டா ஆகிய பகுதிகளிலும் தூய்மையான காற்றின் தரம் பதிவாகியுள்ளது. டெல்லியில் 16 ஆண்டுகளில் இல்லாத வகையில் அக்டோபர் மாதத்தில் அதிக மழைப்பொழிவு பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 10 நாட்களில் 121 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் மழை வெளுத்து வாங்கி வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மதத்தின் பெயரால் மக்களை திசை திருப்பும் முயற்சியை ஆர்எஸ்எஸ் அமைப்பு மூலம் பாஜக செய்து வருவதாக புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இந்தியா குறித்து அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கைகளே இதற்கு சாட்சி என அவர் கூறியுள்ளார். அனந்த்நாக்கில் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படக்கூடிய தாக்குதல் தொடர்ந்து நடப்பதால் 2 தீவிரவாதிகள் உயிரிழக்க காரணமான இராணுவத்தைச் சேர்ந்த நாய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஜூம் என்ற நாய் 2 குண்டுகளால் சுடப்பட்டும் தொடர்ந்து தாக்கியுள்ளது. மும்பையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஜிம் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டார். சார்கோபில் உள்ள ஜிம்மில் பயிற்சி எடுக்க சென்ற பெண்ணை அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என்பது புகார். அசாமில் தொடர் கனமழை கொட்டி வருவதால் பிரம்மபுத்திர ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் கார்த்தி நடித்துள்ள சர்தார் படத்தின் முதல் பாடல் வெளியாகியுள்ளது. ஜி வி பிரகாஷ் இசையில் யுகபாரதி எழுதியுள்ள ஏறுமயிலேறி என்ற பாடலின் ரிலிக்கல் வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த பாடலை கார்த்தியே பாடியுள்ளார். பாலிவுட் சினிமாவின் பிரபல இயக்குநர் கரண் ஜோகர் ட்விட்டர் தளத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார். அதிகளவில் பாசிட்டிவ் எனர்ஜியை விரும்புகிறேன் என்று அதன் மூலம் முதற்படியாக இது இருக்கட்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜூனியர் என்டிஆரின் 30வது படமாக உருவாகும் புதிய படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது. இதையொட்டி ஜூனியர் என்டிஆர் மிரட்டலாக கத்தியுடன் இருக்கும் படத்தின் போஸ்டர் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. எச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் துணிவு படத்தின் 3வது போஸ்டர் வரும் தீபாவளி என்று வெளியாகும் என தெரிகிறது. அதோடு இந்த படத்தின் ரிலீஸ் தேதியும் அப்போது அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல கிரிக்கெட் வீரரான நடராஜின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சேலம் சின்னப்பப்பட்டியைச் சேர்ந்த நடராஜ் ஐபிஎல் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு தேர்வானவர்.
17 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான ஃபிபா கால்பந்து உலகக்கோப்பை தொடர் கோவாவில் தொடங்கியது. தொடக்க விழாவை கேரள முதல்வர் பிரமோத் சாவத் பங்கேற்று தொடங்கி வைத்தார். வரும் 30 தேதி வரை 16 போட்டிகள் நடைபெற உள்ளன. சிறையில் உள்ள விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவரது மனைவி தெரிவித்துள்ளார். லண்டன் சிறையில் இருக்கும் அவரது உடல்நிலை கவலை அளிப்பதாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியில் தாய்லாந்தை 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. முதலில் ஆடிய தாய்லாந்து அணியை 37 ரன்களிலேயே சுருட்டிய இந்தியா எளிதாக வெற்றி பெற்றது. செப்டம்பர் மாதத்துக்கான சிறந்த வீராங்கனைக்கான ஐசிசி விருது இந்தியாவின் ஹர்மன்பிரீத் கவுருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வீராங்கனை ஒருவர் இந்த விருதுக்கு தேர்வாவது இதுவே முதன்முறையாகும். கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 100வது டி20 போட்டியில் விளையாடிய 2வது வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். ஹர்மன்பிரீத் கவுர் 135 போட்டிகளில் விளையாடியுள்ள நிலையில் தாய்லாந்துக்கு எதிரான போட்டியில் ஸ்மிருதி 100வது போட்டியாக அமைந்துள்ளது. ஒசூரில் தனக்கு சொந்தமான பள்ளியில் புதிய கிரிக்கெட் மைதானத்தை முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் தோனி திறந்து வைத்துள்ளார். கசவகட்டா பகுதியில் தோனி குளோபல் பள்ளியில் 4 ஏக்கர் பரப்பளவில் புதிய கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுவாஞ்சேரி நகராட்சியில் பொதுமக்கள் புகார் அளிக்க வசதியாக நம்ம நந்திவரம் கூடுவாஞ்சேரி என்ற செயலியை அமைச்சர் தாம் அன்பரசன் தொடங்கி வைத்தார். இதில் தெரிவிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் உதவித்தொகையை உயர்த்தி தர வேண்டி இரவு பகலாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆண்டுதோறும் வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை. கிறிஸ்துவ வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்க்க கோரி பொள்ளாச்சியை சேர்ந்த விஜயன் என்ற கால்நடை மருத்துவர் தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் வாடகை தாய் முறை வணிக ரீதியாக பயன்படுத்தப்பட்டதால் கடந்த ஆண்டு டிசம்பரில் வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதன்படி திருமணமாகி 5 ஆன தம்பதியரே வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். தம்பதியரில் ஒருவர் குழந்தை பேருக்கு தகுதி இல்லாதவராக இருக்க வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் கிணற்றில் காலனிகள் மற்றும் புழு பூச்சிகள் மிதக்கும் நீரை மாணவர்கள் பயன்படுத்தும் அவல நிலை உள்ளது. மாசடைந்த குடிநீர் குறித்து பள்ளி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் அணிவகுத்து நிற்கும் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களால் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிப்படுகின்றனர். இதனால் நெரிசல் ஏற்படுவதால் அத்துமீறி வாகனங்கள் நிறுத்துவதை நகராட்சி நிர்வாகம் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோபி அருகே உள்ள புது வள்ளியம்பாக்கத்தில் எத்தியோப்பியா நாட்டு வேளாண் துறை அமைச்சர் தலைமையிலான 9 கொண்ட குழுவினர் வேளாண் அறிவியல் நிலையத்தை பார்வையிட்டனர். அவர்களுக்கு இசைக்கலைஞர்கள் பாரம்பரிய இசையுடன் வரவேற்பு அளித்து அவர்களுடன் இணைந்து உற்சாக நடனமாடினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே சிறுமியை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த வழக்கில் 2011 ஆண்டு சிறையிலிருந்து பிணையில் வந்த வெங்கடேசன் 11 பின் போலீசில் சிக்கியுள்ளார். ஆரணியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஒளிபெருக்கி உபகரணங்களின் கண்காட்சி நடைபெற்றது. திருமண டெக்கரேஷன் டிசைன்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்ட கண்காட்சியில் 100 மேற்பட்ட ஒளிபெருக்கி அமைப்பாளர்கள் பங்கெடுத்தனர். வேடச்செந்தூர் மற்றும் குஜிலியம்பாறை பகுதியில் தை பட்டத்துக்கான நாற்று நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பெண்கள் குலவையிட்டு தெம்மாங்கு பாடல்களை பாடியபடி நெல் நாற்று நடவு பணிகளில் உற்சாகமாக ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் தீபாவளி பண்டிகைக்கான பொதுமக்களால் விரும்பி வாங்கப்படும் கைசுற்று முறுக்கு சீடை தட்டை போன்றவை அதிகளவில் தயாராகி வருகின்றன. இந்த ஆண்டு நல்ல விற்பனை இருக்கும் என உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி அருகே சோக்காடி என்ற கிராமத்தில் முகாமிட்டுள்ள யானைகளை விரட்டும் பணியில் 2வது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். யானைகள் மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. உலக வீடற்றோர் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூரில் உள்ள வீடற்றோருக்கான இல்லத்தில் முதியவர்களை சந்தித்து தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் நலம் விசாரித்தார். தீபாவளி பண்டிகையொட்டி அனைவருக்கும் புத்தாடை இனிப்புகள் வழங்கினார். சென்னை அடுத்த ஆலந்தூரில் போதையில் வந்த இளைஞர் கூட்டம் தெருவில் சென்று கொண்டிருந்தவர்களை அரிவாளால் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை போலீசார் பிடிக்க முயன்றபோது பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியோடினர். தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களையும் அந்த போதை கும்பல் அடித்து நொறுக்கினர். பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மீது ஹிந்தியை திணிக்கும் போக்கு பல்வேறு வகையில் தொடர்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவிக்கும் வகையில் மாநில அரசின் உரிமைகளை பறித்து வருவதாக குற்றம் சாட்டினார்.
துபாய், குவைத், அபுதாபி ஆகிய நாடுகளிலிருந்து 4 விமானங்களில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. 1,37,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி 4 பேரை கைது செய்தனர். சிவகங்கையில் உலக மனநல தினத்தை முன்னிட்டு ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையத்தை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி ஆய்வு செய்தார். அந்த மையத்தில் சிகிச்சை பெறுவர்களுடன் கலந்துரையாடினார். நெல்லை மாவட்டம் திசையன் விளை அருகே நவலடியில் மினி பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அப்பு விளையைச் சேர்ந்த சூர்யா மற்றும் அவரது நண்பர் லிங்கேஸ்வரன் ஆகியோரே கைதானவர்கள். மன்னார்குடியில் 1.5 அடி உயரமுள்ள கலைநயமிக்க தொன்மையான சிலை மற்றும் 2 சிறிய உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வட்டாட்சியரிடம் சிலைகள் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து பெட்டியில் வைத்து சிலைகள் சீல் வைக்கப்பட்டன. மேடை நடன கலைஞர்களை கலை பண்பாட்டுத் துறையில் இணைக்க வேண்டும் என அரசுக்கு அந்த சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கரூர் அருகே வெங்கமேட்டில் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இதற்கான கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. அதிக ஒளி மாசு ஏற்படுத்தும் வெடிகளை வெடிக்க தமிழக அரசு தடை விதித்ததால் பெரிய வெடிகள் தயாரிக்க முடியாமல் தொழிலாளர்கள் பலர் வேலை இழப்பதாக திருமங்கலத்தை அடுத்த முருகநேரி கிராம பகுதி பட்டாசு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஜார்க்கண்ட் மாநில பத்ரோல் பகுதியில் நடன கலைஞர் ஒருவரை 6 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளை பிடிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை ஜார்க்கண்ட் போலீசார் அமைத்திருக்கின்றனர். ரயிலில் வாங்கிய சமோசாவில் பிளாஸ்டிக் பேப்பர் இருந்த புகைப்படத்தை பயணி ஒருவர் ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறார். லக்னோ செல்லும் ரயிலில் பயணித்தபோது இந்த சமோசாவை வாங்கியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இரட்டை குழந்தைகள் விவகாரத்தில் வாடகைத்தாய் ஒழுங்குமுறை சட்டம் மீறப்பட்டதா என விளக்கம் கேட்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து 16,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 21 முதல் 23 வரை சென்னையிலிருந்து 6,318 பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். பேருந்து முன்பதிவுக்கு ஆன்லைன் மட்டுமின்றி கோயம்பேட்டில் 10 மையங்களும் தாம்பரம் சானிட்டரியத்தில் 1 மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி முடிந்தபின் சென்னை திரும்ப 13,152 பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மத இயக்கங்களுக்கு பள்ளி வளாகங்களில் அனுமதி இல்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் சுத்தம் செய்வதற்காக பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவித்துவிட்டு முன்னறிவிப்பின்றி RSS அமைப்பினர் கூட்டம் நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். கோவை சூலூர் அடுத்த தென்னாம்பாளையம் பகுதியில் வீட்டில் விற்பனை செய்வதற்காக 5 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் வாகராபாளையத்தைச் சேர்ந்த சுரேந்திரன் என்பது தெரியவந்தது. சென்னை ஆலந்தூரில் நள்ளிரவில் பட்டா கத்தியுடன் ரவுளிகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒருவரின் மண்டை உடைந்தது. மேலும் வாகனங்களை அடித்து சேதப்படுத்திய 19 ரவுளிகள் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டின் வடபகுதியில் மேலிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 14 வரை மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.